மேடம் சொல்லுங்க, எக்ஸாம் எப்படி இருந்தது? எக்ஸாம் எழுதியா? எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்களா? எப்படி, ஈஸியா இருந்ததா? கொஸ்டின்லாம் ஈஸியா தான் இருக்கு, ஆனா பக்கத்துல பாத்தலாம் எழுத முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. எக்ஸாம் ஹால் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததா? ஆமா ஆமா. சரி, அவங்க எக்ஸாம் ஹால்ல வந்தவங்க எத்தனை மணிக்கு உள்ள விட்டாங்க? காலையில 10 மணில இருந்து மதியம் 1 மணி வரை. இல்ல, காலையில 9 மணி வந்துக்கலானா? இல்ல, 9 இல்ல 10 மணி தான். இல்ல, அப்ப 9:30 க்கு உள்ள அனுப்பலையா? ஆஹா, இல்ல, இப்ப கரெக்ட்டா 10 மணி தான் உள்ள அனுப்புனங்களோ? ஆமா. சரி, அப்புறம் லேட் டைட்ல வரதவங்க எல்லாம் உள்ள விட்டதா கேட்டாங்க? இல்ல, உள்ள விட்டாங்களா? ஆஹா, சரி சரி சரி. நம்ம क्वेश्चन வந்து தமிழ் क्वेश्चन, எப்படி ஈஸியா இருந்துச்சா? தமிழ் क्वेश्चनா? இல்ல, क्वेश्चन இன்னைக்கு எழுதின क्वेश्चन ஈஸியா இருந்துச்சா மேடம்? ஆ, ஈஸியா இருந்துது. ஈஸியா இருந்துச்சா? நீங்க அசைன்மென்ட்ல கொடுத்திருந்தீங்க தெரியுமா, அதோட ஈஸியா தான் இருந்துது. அதோட ஈஸியா தான் இருந்துச்சா? ஆ, சரி சரி. நாம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டதாம், அதெல்லாம் பாத்துறீங்களா? அதெல்லாம் வந்திருக்கா? நீங்க பிகாம்க்கு போடவே இல்லையே. ஓ, நீங்க பிகாம். ஆ, சரிங்க மேடம், சரிங்க மேடம். இப்ப எப்படி நீங்க எழுது, நீங்க எழுதின வரைக்கும் வந்து இப்போ எத்தனை பக்கம் எழுதுனீங்க? போதுமா இல்ல காணாதா? மத்தபடி எக்ஸாம் வந்து நீங்க நல்லா நைட்டா இருக்கீங்கல்ல? நீங்க சிடில போட்டீங்களா? அதே மாதிரி அங்கேயே சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? எது எது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா. நீங்க அத பார்த்து ஃபில் பண்ணீங்களா? ஆமா. ஒண்ணா அவங்க அந்த டைம் பண்ணுதாங்க. அதுல உள்ள எதுவுமே தப்பு பண்ணாம ரிசன் நம்பர் எல்லாம் தெளிவா எழுதிட்டீங்களா? ஆ, எழுதியாச்சு. அந்த புக்லெட் தந்தாங்கல, அது எத்தனை புக்கா இருந்துச்சு மொத்தம்? 42. 42 புக்கா இருந்துச்சா? சரிங்க மேடம். எல்லாமே கோடு போட்டது தானே? ஆமா. ஓகே மேடம், ஓகே மேடம். வாழ்த்துக்கள் மேடம், கண்டிப்பா பாஸ் ஆயிருங்க. வாழ்த்துக்கள். ஓகே.